Hello friends, welcome back to Bombay Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்கா தியல் பண்ண போறோம். பாவக்கா தியலுக்கு நான் ஒரு அஞ்சு பாவக்கா எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி உள்ள ஹார்டா இருக்க சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சாஃப்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இப்போ நான் பாவக்காவை நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுக்க போறேன். இப்போ கடுகு உளுந்தும் நல்லா பாப் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். நான் இப்போ அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பாவக்காவை போட்டுறதுங்கள. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம ஒரு அரை கப் போல தண்ணி ஊற்றிட்டு இந்த பாவக்காக நல்லா வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா இது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். வேறு 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட எல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஜூஸ் ஆக்கி நம்ம வந்து இது கூட எல்லாம் ஊற்ற போகிறோம். நம்ம பாருங்க, நம்மளோட பாவக்காய் தியல் நல்லாவே பாவக்காய் எல்லாமே வெந்து ஓரளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு ட்ரை ஆகி வருது. நம்ம இனி இந்த டைமில் என்ன பண்ணணும், புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, புளி ஜூஸ் ஆட்டும், இதை வந்து நம்ம இனி இதில் ஊற்றிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இதை கொஞ்சம் மூடி 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 வைக்கணும். அப்படின்னா தான் அது அந்த ஒரு திக்னஸ்ஸாக வர நேரம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டு, கொஞ்சம் கசப்பு, எல்லாமே உப்பு எல்லாம் கலந்து வர நேரம் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் கருவேப்பிலை போட்டுருவேன்.
நம்மளோட பாவக்காய் தியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு துண்டு வெல்லமோ இல்லைன்னா ஒரு துண்டு மண்டை வெல்லமோ இல்லைன்னா ஒரு துண்டு கருப்பட்டியோ போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுருவோம். கருப்பட்டி லாஸ்டில் நம்ம போடுறதுனால என்னாகும்னா நம்மளுக்கு கசப்பு அவ்வளோ தெரியாது, நல்லாயிருக்கும். இப்படி தேர் வீட்டில் பண்ணி பாருங்கள், குழம்பு எதுவுமே ஊற்றாமல் வரும், இதை போட்டு கூட விரைச்சி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் தியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய்.